பெரம்பலூர் அருகே உள்ள எலம்பலூர் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் 19 வயது மகன் பாஸ்கர் அங்குள்ள கல்லூரியில் டிப்ளமோ 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் லேசான காயமடைந்த நண்பரை பார்ப்பதற்காக பாஸ்கரின் நண்பர்கள் பிரகாஷ், ராஜேஷ், கோபி, ராஜாராம் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அப்போது விபத்தில் காயமடைந்த நண்பர் மீது வாகனத்தை மோதியது நீதானே என்று ஒருவருக்கு ஒருவர் விளையாட்டாக பேசி கேலி செய்துள்ளனர். அதுவே சண்டையாக மாறியுள்ளது. மருத்துவமனையில் ஏற்பட்ட சண்டையை அடுத்து இரவு 11 மணிக்கு மேல் எளமலூர் கிராமத்திலும் இப்பிரச்சினை தொடர்ந்து உள்ளது. இதில் பிரகாஷ், பாஸ்கர், ராஜேஷ் ஆகியோர் ஒரு பிரிவாகவும், கோபி, ராஜாராம், கார்த்திகேயன் ஆகியோர் மற்றொரு பிரிவாகவும் மோதிக்கொண்டனர். பாஸ்கர் தரப்பைச் சேர்ந்த 3 பேரும் கத்தியால் குத்தப்பட்டனர். சகோதரர்களான பாஸ்கர், பிரகாஷ் இருவரும் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை திருச்சியிலும் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி பாஸ்கர் இறந்தார். குற்றவாளிகளான கோபி, ராஜாராம், கார்த்திகேயன் ஆகியோரை பெரம்பலூர் நகர போலீசார் கைது செய்தனர். விளையாட்டாக ஆரம்பித்த சொல் விளையாட்டு உயிர்பலியில் முடிந்ததால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர்.